ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன காட்டுறாங்க இந்த எபிசோடில் அப்படின்னு பார்த்தா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய், இது பாரு, எது நடந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம மூணு பேரும் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ரிப்போர்ட்டரும் ரூவும் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. டாக்டர் வந்து சரி சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போகும்போது ரூவோட கால் வந்து கரெக்டாக உயரில் மாட்டிடுது. மாட்டின உடனே அவன் ஓ ஊன்னு கத்திக்கிட்டே விழ போகிறான். கரெக்டாக ரிப்போர்ட்டர் என்னடா சவுண்டு வருதே அப்படின்னு பார்த்து அவள் திரும்புகிறா. அவளை கிஸ் பண்ணி விட்டுறான். சி போடான்னு சொல்லிட்டு அவள் பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளி விட்டுறான் அவனை. ஆனால் அவனா கொஞ்சமாக ஃபீல் பண்ணாமல் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கான். ஐயோ என்ன சந்தோஷம்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் மறுபடியும் வந்துட்டு பார்த்தா ஹீரோ என்ன ஹீரோ அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த டைமுக்கு இவங்க தான் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை இல்லை அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு வரட்டும், நீ அதெல்லாம் தூக்கி கஷ்டப்படாது, நம்ம வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே கிஸ் பண்ணுறான். அதுக்கு வந்துட்டு ரூ என்ன சொல்கிறான்னா, கருமும் இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் சேர்த்து வச்சுட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன் போல அப்படின்றான். உடனே ஹீரோயின் அதை கேட்ட உடனே, இல்லைப்பா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக லஞ்சாவது நம்மலாம் ஒன்றா சாப்பிட்ட பிறகு தான் அவங்கள அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே ஓகே, லஞ்சாவது கொடுத்து அனுப்புவோம் வாங்க அப்படின்றான். ரூ சொல்கிறான், சரி சரி இங்கே இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு நம்ம சோரியாவது தின்னுட்டு போவோமா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் ரிப்போர்ட்டரை. ஹீரோ அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்கிறான், அக்கா நான் ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டேன், நான் உடனே வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க அக்கா, டே என்னடா உளர்ற அப்படின்னோடனே, இல்லைக்கா நான் கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன், நான் உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அப்படியே ஷாக்லயே நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவளே ரெடி பண்ணா இல்லையா, அந்த ஒயினை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு தான் டேஸ்ட் பண்ண கொடுக்க போறா. அப்ப அவ சொல்றா, இது வரைக்கும் இந்த ஒயினை யாருமே குடிச்சது கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடிக்க போற, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு எனக்கு அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அதை வாங்கி குடிச்சு பாக்குறான். குடிச்சு பார்த்த உடனே அவன் சொல்றான், இது வந்து பயங்கர ஸ்வீட்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்மூத்தா இருக்கு, லைட்டான ஒரு கசப்புல இருக்கு, அதுக்கப்புறமா அது நல்ல ஸ்வீட்டா மாறுது, மேபி அது நீ செஞ்சதுனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கோ என்னவோ அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் உனக்கு பிடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து இந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வர மாதிரி இருக்குது, இதை குடிக்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் பிள்ளைப்பு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ கவலைப்படாத, நான் உன்னை நம்புகிறேன், உன்னால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒயினை வந்து செய்ய முடியும், ஸோ நீயும் நம்பிக்கையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கை வச்சு பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோவும் அங்கே வந்துடுறான். அதை பார்த்த உடனே அவன் கொஞ்சம் காண்டாயிடறான். உடனே சத்தமாக ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். இவ திரும்பி பார்க்குறா, என்னடா இது, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நீ ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டே இருக்க, நீ ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை, அதனால உனக்கு நான் லஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி பிலிப் முறைச்சிட்ருக்கான். இவளோட ஒயினையும் நீ ரிலீஸ் பண்ண போகிறேன் நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அவள் உண்மையாகவே ரொம்ப டேலண்டட் தான், கண்டிப்பாக அவளோட ஒயின் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் வந்த கடமைக்கு ஒரு வார்த்தை அவங்ககிட்டயும் பேசுகிறான். நீ வாடா செல்லக்குட்டி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிடறான். கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா, சும்மா இல்லாமல் அவனை காண்டு ஏற்றணுன்றதுக்காக போய் இன்னொரு சைடு சேர் போட்டு உட்காந்துக்கிறான். மூணு பேரும் அப்படியே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் தான் பாவம், இதில் நம்ம இந்த அக்வர்டான மொமெண்ட்டில் சாப்பிட்டே ஆகணும், என்னடா இவனுங்கெல்லாம் இப்படி கண்டியே காரி துப்பிக்கிறானுங்கன்ற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கா. சாப்பிடலன்னா இவன் வேற இங்கேருந்து போக மாட்டானேன்னு சொல்லிட்டு அவ சாப்பிட ஆரம்பிச்சிடறா. உடனே இவன் என்ன பண்றானா, எழுந்து போய் ஒரு டிஷ்யூவை எடுத்துட்டு வரான். அவன் எடுத்துட்டு வந்து நீட்டுறதை பார்த்த உடனே ஹீரோ டப்புன்னு பிடுங்கிட்டு அவன் வாயை தொடச்சு விட ஆரம்பிச்சிடறான். சரி ஃபென் ஃபென், நீ நல்லா சாப்பிடு, நான் வெளியில போயிட்டு வரேன்னா இங்கேயே வெயிட் பண்ண, எனக்காக கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்து போறான். உடனே ஹீரோ அப்பா எப்பயாவது போய் தொலைஞ்சானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ காண்டாயிரா, எதுக்காக நீ இப்படி பண்ற, இப்ப லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு ரொம்ப அவசியம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும் போது, நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, நான் உன்னை கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், இதுல என்ன தப்பு, இது ஏன் பெரிய விஷயமா பேசுற அப்படின்றா. அவன் போனதுக்கு அப்புறமா இவ ரெடி பண்ண ஒயினை இப்போதான் பிள்ளைக்கு ஊற்றி கொடுக்குறா, ட்ரை பண்ணுங்க அப்படின்னோடனே அவனும் ட்ரை பண்ணுறான். அவன் ட்ரை பண்ணிட்டு அவன் கேட்குறான், இது வந்து எதுக்காக இவ்வளோ ஸ்வீட்டாக செய்யணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், எல்லாருக்கும் அவங்கவுங்களோட சந்தோஷமான தருணம் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் யோசிச்சுட்டு தான் இதை செஞ்சேன் அப்படின்னு உடனே அவன் சரியான காண்டாயிடறான்.
அங்கேருந்து அவன் வேகமாக வந்துடுறான். வந்த உடனே இவன் பின்னாடியே வந்து பேசுகிறான், ஏன் சார் அந்த ஒயின் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்லாம் கேட்கும் போது, இந்த மாதிரி ஃப்ளேவர் எல்லாம் செட்டே ஆகாது, இவ்வளோ ஸ்வீட்னஸ்னால் யாருக்குமே பிடிக்காது, கண்டிப்பாக இது வந்து அந்தளவு சேல் போகாது, இது வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நீ ஏதாவது சேஞ்ச் பண்ணு அப்படின்னும் போது இவன் புரிஞ்சுக்காமல் இதையே தான் பேசிகிட்ருக்கா. இதை பாரு, நான் சும்மா சொல்லலை, நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஒயின்னு உனக்கே தெரியும், நான் சொல்கிறத கூட நீ நம்ப மாட்டியா, இந்த மாதிரி ஒயின் எல்லாம் வந்துட்டு யாருமே வந்து விரும்பி டேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, ரெட் ஒயின் அப்படின்றது இவ்வளோ இனிப்பாக இருக்கக்கூடாது, யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அதையே யோசிச்சுட்டே இருக்கா. உடனே வந்து ஹீரோ கேட்குறான், ஏதோ சம்திங் ப்ராப்ளம்னு மட்டும் தெரியுது, என்னென்னு தான் தெரியல, எதுக்காக இப்படி தனியாக உட்காந்து என்னை பார்க்க வச்சு சாப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன மிஸ் பண்ணுறான்னா, அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ப்ராப்ளம் அவருக்கு வந்து சொல்கிறாரு, யாருக்கும் இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, ஓகே நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா உன்னோட வைனை ப்ரமோட் பண்ணு, அதோட சேலை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய கஸ்டமரை கேதர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இவக்கிட்ட சொல்லு, இவனும் புரிஞ்சுப்பான், அதுக்கப்புறம் நிறைய இதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, உன்னோட ஒயினை அவனே வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் அஃபிஷியலாக அலௌன்ஸ் பண்ணிடுவான் அப்படின்ட்டு இவன் வந்து ஐடியாஸ் தரான். மறுநாளே இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, பழைய மேனேஜரெல்லாம் வச்சு ப்ரமோட் பண்ணுறா அவளோட ஒயினை. அதே நேரத்துக்கு ரிப்போர்ட்டரும் இவளும் ரெண்டு பேருமே வந்து லைவ் ஸ்க்ரீமிங் பண்ணி அந்த ஒயினை பற்றி பேசி ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து பிலிப்போட அசிஸ்டண்ட் இன்னொரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோவும் அவங்க லைவ் ஸ்க்ரீமிங்கை தான் பார்த்துட்ருக்கான், அவங்க ரெண்டு பேரும் காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இவனோட பிஏ வந்த உடனே மூடி வச்சுட்டு அவன் சொல்கிறான், பிலிப்போட புது ஒயின் வந்து நல்லா போயிட்டுருக்கு, இப்போயே பார்த்தா லைவ் ஸ்க்ரீம்லேயே அவங்க நிறைய வித்துட்ருக்காங்க, அவங்க கூட நம்மளும் டைஅப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே சார் இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இவங்களோட சேல் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது செமையாக, உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. அங்கே பார்த்தா பிள்ளை பந்துடுறான், அவன் வந்து பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். இவன் ஹீரோயின் என்ன பண்ணுறானா, அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவன் பக்கத்தில் போகிறான். அதுக்குள்ளே இவன் சும்மா இல்லாமல், ரிப்போர்ட்டர் உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ், இப்போ யார் வந்து உங்களுக்கு டெமோ கொடுக்க போகிறான்னு தெரியுமா, வந்து இருக்கிறதுலையே பெரிய ஆள் அவர், பெரிய செலிபிரிட்டி அவர், அவர் வந்து இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன பண்ண போறாருன்னா இந்த ஒயினை ரிவ்யூ பண்ணி காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிடுறா. இவன் திட்டுறான், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது தேவையில்லைன்னு நான் சொன்னேன், ஆனால் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கத்துறான். இல்லை சார் இதோட சேல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதோட டேஸ்ட் யாருக்கும் பிடிக்காதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதனால தான் உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் நல்லா திட்டிட்டு இருக்கான் அவன். பார்த்தா கிளம்பி ஹீரோ இங்கே வந்துட்டு இருக்கான். அவன் வந்த உடனே பிலிப் கிட்ட சொல்கிறான், உங்களோட ஒயின் நல்லாயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபென் வந்து ப்ரூவ் பண்ணிட்டா இதோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லி நாங்களும் அதனால் டைஅப் வச்சுக்கலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு அவன் வந்து கேட்குறான். அந்த டைமுக்கு இவர் ரிப்போர்ட்டரை கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணிடறான்னா, அங்கே போய் லைவ்ல உட்காந்துடுறான். உடனே அவர் சொல்கிற, பார்த்தீங்களா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி எங்களோட ஒயினை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சொல்கிறான், ஆமாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது இதை டேஸ்ட் பண்ணும்போது அப்படின்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிள்ளப்ப என்ன பண்ணுறான்னா, போய் கனெக்ஷனையே ஃபுல்லாக பிடுங்கி விட்டு ஆஃப் பண்ணிடுறான் எல்லாத்தையும். ஹீரோவை பார்த்து கேட்குறான், உனக்கெல்லாம் ஒயின்னாவே என்னன்னு தெரியாது, நீ எல்லாம் ஒயினை பற்றி வந்து பேசுறதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்துட்டு உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் டே பேசாதரா எதுவும் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறா. நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு வாயை முடிட்டு போயிடுவேன் மாட்டேன் நினைக்காத, இந்த வாட்டி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவங்க எல்லாரும் அங்கே போன உடனே இவனோட செக்ரட்டரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த சேல்ஸ் ஆக்சுவலியா அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காட்டுறா. சார் பயங்கர சேல்ஸ் சார், நீங்க நம்பவே மாட்டீங்க, அதுவும் ஆன்லைன்லயே இவ்வளவு சேல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், இவ்வளவு ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு இருக்கான், பிள்ளை உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கறான். உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதை பார் நீ பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கு, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, அவள் வந்து அந்த அளவு அந்த ஒயினை செஞ்சுருக்கா, நீ கொஞ்சமும் புரிஞ்சிக்காமல் என் மேலே இருக்க கோவத்தெல்லாம் நீ அவன் மேலே காட்டுற, அதுதான் நான் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன், தயவு செஞ்சு அவளை என்னோடய லவ்வராக பார்க்காத, உன்னோட ஸ்டூடெண்ட்டாக பாரு, எதுக்காக வந்து நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சி அவளை பார்க்குற, அதனால தான் நீ வந்து அவளுக்கு இவ்வளோ தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே நாளைக்கே நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அவளை என்னோடய ஸ்டூடெண்ட் அவள் வந்து செஞ்சா அப்படின்றது எல்லாருக்கும் நான் சொல்றேன், புரியுதா, ஓகே இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிடுறான்.
அவன் சொன்ன மாதிரி மறுநாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இவளோட வைனியே வந்து ப்ரமோட் பண்ணுறான், பெரிய பார்ட்டி வச்சு அஃபிஷியலாக ப்ரமோட் பண்ணுறான். உடனே இங்கே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த வைனை சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஃபைனலாக நம்ம சாரை சம்மதிக்க வச்சுட்டோம், அதுவே போதும். ஆனால் எதுக்காக வந்து நீ கடைசி நேரத்தில் உன்னோட வைனை சுவிச் பண்ண மாற்றின அப்படின்னு கேட்குறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன மாற்றினேன், நான் எதையுமே மாற்றலையே, என்னோட வைனை நான் மாற்றலையே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ தானே வந்துட்டு வைனை மாற்றி கொடுத்து உன்னோட ரோஸ் வைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைனை நீ தானே கொடுத்த அப்படின்னும் போதுதான் இவளுக்கு ரொம்ப டவுட் ஆகுது. உடனே அவப்பா என்ன பண்ணா, வேக வேகமா அந்த அங்கே ப்ரமோட் பண்ண ஒயின் எல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறா, இது என்னோடதே இல்லை அப்படின்னு சொல்கிறா. இவ முழிச்சிட்டு இருக்கா, என்ன சொல்கிற நீ, இது உன்னோடது இல்லையா அப்படின்னு. ஹீரோயின் நேராக போய் பிலிப் கிட்ட கேட்குறா, இது என்னோடதே இல்லையே, இது எப்படி வந்து என்னோடதுன்னு நீங்கள் ப்ரமோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவன் என்ன சொல்கிறான்னா, கடைசி நேரத்தில் நான் தான் மாற்றினேன், தயவு செஞ்சு என்னோட ஜட்ஜ்மெண்ட் எனக்கு புரிஞ்சுக்கும், நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும் இல்லையா, இதுதான் வந்து மார்க்கெட்டில் நல்லபடியாக சேல் ஆகும், உன்னோடது ஆகாது, அதனால தான் நான் மாத்திருக்கேன். இப்போ என்ன உனக்கு பெரிய கவலை, உன்னோட பேர்லயே தானே அந்த ஒயினை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இவ சொல்றான், நான் வந்து ஒயின்ல என்னோட ஃபீலிங்ஸையும் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்க வந்து அதையே மாத்தி அந்த டேஸ்டே இல்லாம இது நான் பண்ண ஒயினே இல்லாம என்னோட பேர்ல நீங்க ரிலீஸ் பண்ணி என்ன யூஸ் அப்படின்னு இவ கேட்குறா. அந்த டைமுக்கு செக்ரட்டரி வந்து கூப்பிடுறா, சார் உங்களை பார்க்கறதுக்கு அர்ஜென்ட்டாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் கிளம்பணுமா, நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் போயிடுறான். உடனே இவகிட்ட வந்து சாரி கேட்குறா செக்ரட்டரியே, சாரிப்பா எல்லாம் என்னால் தான், உனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை பற்றியே பேசாமல் இருந்தால் நீ அவர்கிட்ட சண்டை போட்டே இருக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இவ கையில் வச்சிருக்க பாட்டிலை அப்படியே விட்டுடுறா. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும் போது பிலிப் வந்துடுறான். தயவு செஞ்சு என் கூட டின்னராவது சாப்பிட்டுட்டு போய் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாமல் நடந்துக்காத அப்படின்னு அவன் சொன்ன உடனே சரி ஓகே டின்னர் சாப்பிட்றேன் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாடியில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அப்போ இவனே சொல்கிறான், நான் வந்துட்டு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு உனக்கு எப்பயோ தெரியும் தானே அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் ரிசைன் பண்ணிட்டு இங்கேருந்து போகணும்னு தான் இப்போதைக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு. அந்த டைமுக்கு ஹீரோ கீழே வந்து விசாரிக்கிறான் ஃபென்ஃபென் எங்கே அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்றதுக்காக மாடிக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு செக்ரட்டரி சொல்கிறான். சரி நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன்னு அவனும் அங்கேயே கிளம்பி வரான். அப்போ மேலே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, உங்கள் மேலே நான் வச்சுருக்க மரியாதையும் அவன் மேலே நான் வச்சுருக்க காதலும் ஒன்றும் ஆகிடாது, ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு சொன்னப்போ இவன் கொஞ்சமும் புரிஞ்சுக்காமல் என்ன பேசுகிறான்னா, அவன் உனக்கு என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணான்னு என்கிட்ட சொல்லு, அது எல்லாத்தையும் நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் சொன்னாலும் இது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு வந்து நான் யாராக தெரியும்னா மென்ஷனோட கேர்ள் ஃப்ரெண்டாக உங்களுக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு அவன் மேலே இருக்க வெறுப்புனால தான் என் மேலே காதல் வருது, ஆனால் நான் அப்படி கிடையாது, அவன் எப்போ என்னை பார்த்தானோ அப்போ நான் ஒரு சின்ன ஒரு கடையில் சேல்ஸ் கேர்ளாக இருந்தேன், அப்போ தான் எங்களுக்குள்ள காதல் வந்துச்சு, ஸோ எங்களோட காதல் வேற உங்களோட காதல் வேற, அவன் மேலே இருக்க ஆத்திரத்துலேயும் கோவத்திலையும் அவனை பழி வாங்கணுன்ற நினைப்புலையும் தான் உங்களுக்கு காதல் வந்திருக்கு என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த டைம்க்கு ஹீரோவும் வந்து பக்கத்தில் நின்னுறான், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே பிலிப் சொல்கிறான், ஏன் உனக்கு இன்னும் அவ்வளோ அர்ஜென்ட்டாக அவ்வளோ பயமா, எங்கே நான் உன் காதலியை திருடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று ஒரு முறை முறைக்கிறான். உன்ன மாதிரி கிடையாது நான், நீ தான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு கேவலமாக நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறான். அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும்போது இவன் கேட்குறான், நான் என்ன கேள்வி கேட்டனோ அதுக்கு பதிலை நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இது பாரு அவளை ஃபோர்ஸ் பண்ணி எதையும் நீ செய்ய வைக்காத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இல்லை நானே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு நானும் இவனும் லவ் பண்ணுறோம், எங்களுக்குள்ளே நீங்கள் வராதிங்க, கூடி சீக்கிரமே வந்து நான் ரிசைன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவளே சொல்லிடுறேன். ஹீரோ கேட்குறா, இப்போ என்ன தாண்டா அவன் பிரச்சனை, இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று, நம்ம ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கலாம், பேஸ்கெட் பாலில் யார் வின் பண்ணுறாங்களோ அவனுக்கு தான் வந்துட்டு ஃபென்ஃபென் கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வந்து ஓங்கி ஒரு குத்து மூஞ்சிலேயே விடுறான். அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அவளை என்ன நீ கையில் வச்சு விளையாடுற பொம்மைன்னு நினச்சிக்கிட்டியா, அவளுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா, அவளுக்குன்னு ஒரு மனசு இல்லையா, என்னடா நீ நினச்சி பேசிகிட்டு இருக்க, அவள் உனக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். இந்த பைத்தியக்காரர்கிட்ட இதுக்கு மேலே பேச முடியாது, வா போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், உண்மையாகவே வந்துட்டு நான் உங்களை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன், உங்களை பார்த்து அட்மையர் ஆயிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல, இப்போ வரைக்கும் நான் உங்களை ஒரு மாஸ்டராகவும் என்னோட ஐடலாகவும் தான் பார்த்துட்ருக்கேன்,
ஆனா நான் கண்டிப்பா நாளைக்கே என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை எடுத்துட்டு வந்து தருவேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். அதே டைமுக்கு வந்து இவன் வேக வேகமா வீட்டுக்கு வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அவ கேக்குறா, எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற, என்னவா இருந்தாலும் நீ அவனை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் காண்டாயி வெறித்தனமா இவளை கிஸ் பண்றான். இதை பாரு, தயவுசெய்து இதுல நீ எதுவும் பேசாத, நீ எனக்கு மட்டும்தான். அவன் அந்த வார்த்தையை கூட சொல்லியிருக்க கூடாது. ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை நான் கிஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த வார்த்தையை கூட அவன் சொல்லியிருக்க கூடாது. அப்ப எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும், வெறும் ஒரே அடியோடு அவனை நான் நிறுத்தினேன், நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு. நாள் காலையிலேயே அவங்க ரெண்டு பேருமே போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நீ வருவான்னு தெரியும், ஆனா இவ்வளோ சீக்கிரமா ரிசைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனிவே எப்படி இருந்தாலும் சரி, நீ வந்து உன்னோட ஃபியூச்சர் நான் நல்லா இரு, குட் லக் அப்படின்னு அவன் சொல்லிடான். அந்த டைமுக்கு செக்ரட்டரி ஓடி வரா. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்றான், சார் உங்க அக்காவே வந்துட்டு வேற ஒரு பேர்ல உங்களோட ஷேரை அதிகமாக வாங்கிட்டு உங்களோட நிறைய கம்பெனியோட டீலர்ஷிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு ஒன்று அவன் செம்ம கோபமாயிடுறான். வேக வேகமாக அவங்க அக்கா ரூமுக்கு போகிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருப்ப, எதுக்காக நீங்கள் தான் என்னை விட்டுட்டீங்கல்ல, எதுக்காக வந்து என்னோட ஷேரை வாங்கி என்னோட ஒயினை இப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் குடும்பம் உங்களோட தம்பி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என்னை தனியாக விட்டுருங்க தயவுசெய்து, நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் கத்துறான். நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவாக பேசு ஃபர்ஸ்ட், இது ஆஃபீஸ், இது என்னோட ஆஃபீஸ், நீ வந்து இங்கே காய்ச்சி போச்சு, நீங்கள் எங்கிட்டலாம் கத்தக்கூடாதுன்னு அவ பேசுறா. நான் கேட்குறான், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே நடிக்காத, என்கிட்ட சொல்லி எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அக்கா சொல்றா, ஆமாம் நான் பண்ணேன் தான், நீ எதுக்காக ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் விஷயத்தில் தலையிடுற, அவனும் அவளும் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா இருக்காங்க, நீ எதுக்காக அவனையும் அவளையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, தயவு செய்து உனக்கு எங்கள் ஃபேமிலியை பிடிக்கல, நீ ஒதுங்கி போயிட்டேன்னா நீ ஒதுங்கி போயிடு, எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணுற, அதுதான் எனக்கு கோபம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கத்துறான், இப்போவும் வந்து உனக்கு அவன் அவனோட காதலி உங்களோட குடும்பம் அப்படிதான் இல்லை, இப்போ வரைக்கும் நீ என்னை பற்றி கவலையே படல, எனக்கு எல்லாமே தெரியும், கார் ஆக்சிடென்ட்ல வந்து நீ அவனை மட்டும்தான் காப்பாத்தின, என்ன காப்பாத்தல அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இவன் சொல்றான். இவன் சொல்றான், நீ தான் பைத்தியக்கார மாதிரி பேசுற, அந்த மாதிரி விஷயம் நடக்கல, நீ தான் வந்து எதையும் புரிஞ்சுக்காம பேசுற அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், நான் எல்லாத்தையுமே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கு சொல்றான், ஓகே நீ கண்ணால பார்த்ததானே நம்புவ, சரி ஓகே நீ என்ன நம்புறியோ அதே நம்பிக்கை, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, தயவுசெய்து எங்களை விட்டு ஒதுங்கி போயிடு, அவனையும் எங்க குடும்பத்தையும் நிம்மதியா வாழ விடு அப்படின்னு இவன் சொல்றான். இவன் வெளியில வந்து பார்த்தா ஹீரோ வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை பற்றி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை கார் ஆக்சிடென்ட் பற்றி பேசணும் அப்படின்னும் போது உடனே அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாமே தெரியும், நீ சொல்லணும்னு ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஏங்க அவன்கிட்ட எதையும் சொல்லலை அப்படின்னும் போது, அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ பண்ணட்டும், இத்தனை வருஷமும் அவன் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கான், அவனை அப்படியே விடு அப்படின்னு இவன் சொல்லிடுறான். ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறா, எங்க கூட்டிட்டு போறா அப்படின்னு பார்த்தா, இவளோட ஒயினுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இன்வெஸ்டரை பாக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. யாருடி அப்படின்னு ஒன்னு பாரு, நீ பார்த்தா ஷாக் ஆயிடுவ அப்படின்னு போனா அங்க ரூ தான் இருக்கான். என்னது ரூ தான் நம்ம இன்வெஸ்டரா அப்படின்னு கேட்கும் போது, ஏமா நான்லாம் பண்ணக்கூடாதா, என்னெல்லாம் பார்த்தா உனக்கு புரியலையா, ஏதோ உன்னை பத்தி கேட்டேன் கேள்விப்பட்டேன், ஏதோ காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிற சின்ன பொண்ணு, நல்ல ப்ராஜெக்டை கையில வச்சு நிக்கிறேன்னு சொன்ன அவன் ஃப்ரெண்டு, அதனால சரின்னு நானும் ஓகே சொன்னா, நீ ரொம்ப பண்றிய, என்னையும் இன்சல்ட் பண்ற மாதிரி அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி சரி நீங்க நம்ப மாட்டீங்க, எப்படி இருந்தாலும் நான் இல்லை இன்வெஸ்டர், என்னோட ஃப்ரெண்டு தான் இப்போ வந்துருவான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் அவன் சிரிக்கிறாவோ, அப்படியா நல்ல விஷயம், இதாம்மா இவர் தான் வந்துட்டார்ல, இவர் தான் என்னோட இன்வெஸ்டர், இவர் வந்து ஒரு பெரிய சிஇஓ டைரக்டர், மென்ஷன் இவர் பேரு அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவ சிரிக்கிறாரே, என்னடா என்ன வச்சு நீங்க காமெடி பண்ண இருக்கீங்க அப்படின்னு. ஒயினை சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது, பிடிச்சது, சரி இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்தேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்னை விட்டுடுங்க நான் போறேன் அப்படின்ன உடனே, ஐயோ அப்படிலாம் இல்லை, ஓகே தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பண்ணுங்க தாராளமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறான் அவனும், அதனால இவங்க ஆஃபீஸ், அதுக்கப்புறம் கம்பெனி, ஃபேக்டரி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுற ஒரு வழியா. அதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்ச உடனே இவளை தான் வந்து ஹீரோயின் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ற உடனே இவர் ஓங்கி ஓங்கி கை தட்டுறாரு. ஓ சந்தோஷம், சூப்பர் செலெக்ஷன், வெரி கிரேட் அப்படின்னு இருக்க, டே கொஞ்சமாச்சும் அடங்குடா அப்படின்னு முறைக்கிறாங்க எல்லாரும். மறுநாள் ரிப்போர்ட்டர் என்ன பண்றான்னு பார்த்தா, ஒரு இன்ஃபுளுசர் வந்திருந்தா இல்லையா ஹீரோயின் ஒர்க் பண்ணும் போது, ஒயினை வந்து ரிவ்யூ பண்ணி ஆன்லைன்ல போடும் போது பிரச்சனை பண்ணாலே, அந்த இன்ஃபுளுசரை தான் போய் பாக்குறா. எங்களோட ஒயினுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ப்ரமோட் பண்ணணும், நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கா. இந்த டைமிங்கே இவங்க பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க,
எப்படி இவ நம்மளை ஏமாத்திருக்கலாம், இவன் வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணா அதுக்கப்புறம் எப்படி வராமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷனாக பதட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேருமே. இதில் ரிப்போர்ட்டருக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுது, அவ தானே போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வந்தா. அதனால இதில் பிள்ளைப்ப என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவளே வந்து அங்கே இன்னும் ஒரு வைன் பண்ணா இல்லையா, ரோஸ் வைனு, அதை தான் அவன் வந்து வெளிவிட்டுருக்கான். இப்போ ரூ கேட்கும் போது ஹீரோயின் அதை சொல்கிறான், அதையும் நான் தாண்டா பண்ணேன் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிடுது. இந்த மாதிரி கேவலமாக எப்படி அவன் நடந்துப்பான், நம்ம இதை ரிலீஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சு அவன் வேணும்னே தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ரூ என்ன சொல்கிறான்னா, இவளை சமாதானப்படுத்துகிறான், இதை பார் ஒரு பிரச்சனையும் கிடையாது, லாஸ்ட் டைம் நீங்கள் ரெண்டு பேர் பண்ணதே வந்து ரொம்ப நல்லா போச்சு, அதே மாதிரி இந்த வாட்டி நீயே பண்ணு, அவளது எவ்வளோ போனாலும் பரவாயில்ல, உன்னது நாளே நாலு வித்துதுன்னா கூட போக போக நம்ம எப்படியாவது ப்ரமோட் பண்ணிடலாம், நீ கவலைப்படாத, நீ பண்ணு, நம்ம லைஃப் ஸ்கிரீம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன சொல்கிறா, அவன் சொல்கிறது கரெக்ட் தான், தயவுசெய்து நீ பண்ணு அப்படின்னு சமாதானப்படுத்தி இவளையே பண்ண வைக்கிறாங்க. ஹீரோவும் டாக்டரும் பேசிக்கிறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறான், இந்த மாதிரிலாம் அவன் பண்ணுறவனே கிடையாது, அவன் லைஃப் ஸ்கிரீமிங்லாம் பண்ணி ப்ரொமோட் பண்ணவே மாட்டான், அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எப்படி இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்கிறான், ஒரு வேளை ஃபென் ஃபென் பண்ணது போன வாட்டி ஹிட் ஆனதுனால அதே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சானோ என்னவோ, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்றான். நைட் ஒரு ரிப்போர்ட்டர் உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கா, அப்போ தான் ரூ வரான், என்ன நீ பண்ணிட்டுருக்க, இன்னும் வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் என்னை நம்பி தான் ஃபென் ஃபென் ஒரு வேலையை கொடுத்தான், ஆனால் பாரு அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டா, அதனால் எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, என்னோடய சேல்ஸே ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஆனால் அந்த பொண்ணு இன்ஃப்ளூயன்சர் அவளோட சேல்ஸ் எவ்வளோ அதிகமாக போயிருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி புலம்பிட்டு இருக்கா. சரி சரி, இதெல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட், நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்படியே பேசிகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியும் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ரெண்டு பேருமே வந்து நல்லா குடிச்சிடுறாங்க. இவனை குடிச்சிட்டு அவன் பாட்டு பெண்ணாத்த ஆரம்பிச்சுட்டு, அவனுக்கு என்ன மாதிரி பயணங்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு உடனே அதுக்காக சொல்கிறான், எனக்கு வந்துட்டு எப்படி பயணங்களை பிடிக்கும்னா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணும், அவனுக்கு 8 பேக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறமா இருக்கிறதுலேயே பெரிய பணக்காரனாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அவனை தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்றான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சீக்கிரமாக மட்டையாகிற பயணங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் எந்திரிச்சிடறான், ஐயோ நானா மட்டையாவலையே அப்படின்ட்டு. அதோட மறுநாள் காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது கரெக்டாக இவன் பார்க்குற பக்கத்துலேயே அவனும் படுத்துட்டு இருக்கான். இவன் எழுந்த உடனே அப்படியே வெக்கப்பட்டு மூஞ்ச மறைச்சிக்கிறான். அவன் பாட்டு கேஷுவலாக எழுந்துட்டு, சரி சரி நான் டிஃபன் செய்ய போகிறேன், உனக்கு டிஃபன் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு, இல்லை நான் எப்பயும் காலையில் டிஃபன்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் தப்பு, காலையில் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி சரி அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு எக்கு மட்டும் செஞ்சு வை அப்படின்றான். இந்த மாதிரி சீன்லாம் ட்ராமாவில் வந்து பொம்பளை பிள்ளைங்க காலையில் ஏந்தா கதரும் கத்தும், இது என்ன சைலண்ட்டாக சாப்பாடு செய்யணும்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையாகவே எதனா நமக்குள்ள நடந்துதா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். நடந்துதா நடக்கலையான்னு காட்டாமே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. சரி ஓகே, நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.